தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஜூலை மாதம் இவ்வளோ ஸ்மார்ட் போன்ஸ் தான் லான்ச் ஆச்சுன்னு இல்லைங்க. அதில் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வேற லெவலில் இருந்தது. நம்ம கணித்தது போலவே நமக்கு எக்ஸைட்டிங்காக இருந்த ஸ்மார்ட் போன்ஸ் நிறைய புது ஸ்மார்ட் போன்ஸும் வந்தது. பட் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதமும் கம்மியெல்லாம் இல்லைங்க, வேற லெவல் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்து வரப்போகுது. புது ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இந்த லிஸ்ட்டையும் பாருங்கள், கண்டிப்பாக நம்மள பல பேருக்கு வேற லெவலில் இருக்கும். ஸோ மோட்டோ ரீசெண்டாக ஓரளவுக்கு உருப்படியான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நல்ல நல்ல பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி முடிக்கல. கடைசியாக ரெண்டு ஸ்மார்ட் போனை பிரைசிங்கை தூக்கின்னு போயிட்டு பழத்துக்கிட்ட வச்சுட்டாங்க. பழமே அதிகமாக இருக்குன்றோம், இவங்க பழத்துக்கிட்ட வச்சா என்னத்த சொல்கிறது. சரி, அடுத்த ஸ்மார்ட் போனாச்சு கொஞ்சம் கரெக்டாக வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ எச் 15 நியோன்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன், டைமண்ட் சிட்டி 7300 சொல்லக்கூடிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் தான் இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஃபோனில் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸராக தான் இருக்குது. என்ன பட்ஜெட்டில் வருதுன்றதை பொறுத்து தான் அது எப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இதில் பிஓவில் டிஸ்பிளே வரப்போது உங்களுக்கு 50 MP ப்ரைமரி கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா, இதெல்லாமே கொண்டு வர போகிறாங்க. இதுலேயுமே IP68 கொண்டு வராங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விவோ தரப்புலேருந்து V40 சீரீஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கேமராக்காகவே பிரத்யேகமாக இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் போன் சீரீஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தது. அண்ட் டிசைனுமே என்ன புதுசாக கொண்டு வராங்கன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸர். சரி, அதுக்கு அடுத்தபடி அவங்களுக்கு 50, 50, 50 அப்படின்றது போல 50 MP கேமராஸே ஃபோன் ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதெல்லாம் சேர்த்து பிரைசிங் மட்டும் கம்மியாக வைப்பாங்களா, அதுவும் 50 வைப்பாங்கன்னு நினச்சா ஓடவே ஓடாது. அதனால 40 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் ஏற்கனவே இருக்குன்னு தானே சொல்றீங்க, கரெக்ட் தான். பிக்சல் கிட்ட இருந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் மேபி இந்தியாவில் வரும் அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட டேட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 14 இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, போன வருஷம் வந்த ஃபோல்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த புது ஃபோல்ட் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோல்டு எதுவும் பிரச்சனை இல்லாம லான்ச் ஆச்சு, நல்லா இருக்கும். அண்ட் இந்தியாவில் இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில இப்ப நிறைய சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. காம்படிஷன் சும்மா பலமா இருக்கு. இருக்கு 50 MP பிரைமரி கேமரா, 32 MP செல்ஃபி கேமரா. இது ஒரு மாடலில். இன்னொரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவுமே சோனி லைட் சென்சராக இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டி முதல் முறையாக ரெண்டு லைட் சென்சரை வந்து ஒரு ஃபோனில் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட் கான் பி ப்ரோ ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். July 30 லான்ச், அடுத்த மாதம் தான் சொன்னோம். பட் இது சர்ப்ரைஸாக திடீர்னு நடுவில் வந்ததுனால இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எடிட்டர் சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டுருவாருன்னு நம்புறேன். ஸோ July 30 கீப் வெயிட்டிங். அடுத்ததா சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ், இதுதான் சர்ப்ரைஸ், நத்திங் ஃபோன் 2A. அதில் எத்தனை ஸ்மார்ட் போனை தான் பார்த்தா நம்பளும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர் வந்தது, கருப்பு கலர் வந்தது, அதுலேயே கொஞ்சம் ப்ளூவாக கொடுத்தாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி, கடைசியாக ரெட் ஏதாச்சும் கொண்டு வருவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, இல்லை இல்லை நாங்கள் அடுத்த ஃபோனை கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு நத்திங் 2A+ சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்களாம். இதில் என்ன ப்ராசஸர் இருக்க போது, என்ன டிசைனு, ஏது என்ன, எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு லீக்கும் இப்போ வரைக்கும் வரல. அவங்களே லீக் பண்ணிடுவாங்க எப்படியும். பாய் பாருங்க, ஒரு பக்கா பிளான் பண்ணுவார். அதாவது ஃபோன் உண்மையாகவே நல்ல ஃபோனாக இருந்தால் கூட அவர் ஒரு பிளானை பண்ணி அது சொதப்பாமல் இருந்ததுன்னா ஓகே. ப்ரைசிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஏன்னா 2A பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கு. இப்போ இது 30,000 வைக்க முடியுமானா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபோன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆஃபரே 30,000 வந்துச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வைப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போதே கொஞ்சம் ப்ரைசிங்கை கரெக்டாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். லெட்ஸ் சீ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 30,000 தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சாம்சங் லவர்ஸ்க்கு சாம்சங் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அடிஷனில் சாம்சங் கேலக்ஸி S24FE சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வருது. இதில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது போல ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்லாம் வராது, Exynos 2400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் வரும். மற்றபடி எல்லாமே ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு IP ரேட்டிங் இருக்கும், அந்த டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் அதே, கேமராவும் நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும். பட் இந்த ப்ராசஸரை இந்த ஃபோனில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு பர்சனலி முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஹார்ட்வேர்லாம் இப்போ எல்லாரும் கொடுத்துட்றாங்க, ஆப்டிமைசேஷனை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. பார்க்கலாம் சாம்சங் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரைசிங்கை பற்றி உங்களுக்கே தெரியும், ஃபேன் அடிஷன் 60,000 கம்மியெல்லாம் வைக்க மாட்டாங்க. IQOO இருந்து IQOO Z9 Pro அப்படின்ற பெயரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 7 Gen 3 ப்ராசஸர், 144Hz 1.5K ரெசல்யூஷன்ல டிஸ்பிளே இருக்குது, 50 MP கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா, 6000 mAh பேட்டரி அப்படின்றது போல எல்லாத்தையுமே போட்டு நொறுக்கியிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் ப்ரைசிங் என்ன வைப்பாங்கன்றது தான் கன்ஃபியூஷன். C7 Pro-வை ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ரைசிங்கில் நல்லா கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்ஃபினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Note 40X 5G பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காத ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் டைமண்ட் சிட்டி 6300
ப்ராசர். இது இப்போதான் ரீசெண்டாக ஐக்யூவில் 10,000 கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க ஏதாச்சும் ஒரு கிமிக் இதில் வந்து பண்ணுவாங்க. கேமரா மட்டும் உங்களுக்கு எப்பவுமே மொக்கையாக தான் இருக்கு. யூஐயில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். 5000 mAh பேட்டரியோட 108 MP கேமரா வேற சொல்கிறாங்க. பட் கிமிக் ஃபீச்சர் என்ன வருதுன்றது பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் ப்ரைசிங் மட்டும் அரௌண்ட் 14,000 கிட்ட வரும்னு சொல்கிறாங்க. அது வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ரூபாய் அதுக்குள்ள வச்சு சம்திங் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் மேபி ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12T ஸ்மார்ட் போனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகஸ்ட் கடைசியில் கொண்டு வந்தால் மேபி கொண்டு வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தான் அக்டோபரில் தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த ஃபோன் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு அன்பாக்சிங்கை சீக்கிரமாக கொண்டு வரேன். ஸோ இந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வித் #SuperTT மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.